ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மார்ட் மச்சன் நல்ல இருக்கு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு லக்கி வில் ஈவெண்ட் வந்துருக்குது. அதுவும் வந்து கம்மி டைமில் எப்படி எடுக்கணும், அதான் லக்கி வில் ஈவெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட். ஓகேவா? அதுவும் வந்து இப்போ வந்துக்கிறது வேறு லெவலில் வந்துருக்குது. நீங்கள் டோட்டலாக ஒரு 200 டைம் செலவு பண்ணிங்கன்னா, ஒரு 300 டைம் செலவுன்னா, இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற எல்லா முக்கியமான எதுவுமே எடுத்துடலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டு நான் சொல்லுவேன். சரி ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் எடுத்தே கட்டுறேன். ஓகேவா? அதுதான் புதுசாக ஒரு பண்டல் வந்துருக்குது. அதில் அப்புறம் போக்ரேம் பட்டி 4 பண்டல் இருக்குது. அப்புறம் போக்ரேம் பட்டி பண்டல் உங்களுக்கு தெரியும்ல, அதான் எல்லோ போக்கருக்கும் ஒரு கலர் இருக்கும், அதே மாதிரி கிரீன் கலர் போக்கருக்கு எல்லாத்துக்குமே வந்து டோட்டல் 4 கலர் இருக்கும். அந்த 4 பண்டலுமே வந்து ஈவெண்ட்டில் வந்துருக்குது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பண்டல் இருக்குது. அதில் வந்து சிஎஸ்என் எமௌண்ட்டு க்ளோவால்ஸ் நிறைய வந்து ஈவெண்ட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து சிம்பிளாக நான் சொல்கிற ட்ரிக்கில் யூஸ் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து ஒரு 300 டைமில் 4 பண்டலுமே எடுத்துடலாம். அதோட முக்கியமான விஷயம் இந்த என்ன சொல்லுது மாப்பிள்ள, எம்பி பட்டி டோக்கன்லாம் வந்து 50 கொடுக்குறாங்க. அதுவும் வந்து சிம்பிளாக நான் வந்து சொல்கிற ட்ரிக்கில் யூஸ் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் சைடில் ஃபுரா ஃப்ரீ, ரைட் சைடில் வந்து ஒரு டைம் ரீப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுதான் லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து லக்கி வில் வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் நிற்குதோ அதை நீங்கள் வந்து ரைட் சைடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின் போட்டிருக்கேன், எனக்கு வந்து 75. அப்போ நீங்கள் வந்து 55 விழுந்தாலும் உங்களுக்கு ஒரு கவலை கிடையாது, 50 விழுந்தாலும் ஒரு கவலை கிடையாது. நான் சொல்கிறத மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 75 விழுந்திருக்கு. இது சிம்பிளான ஒரே ட்ரிக். அப்போ நீங்கள் வந்து பண்டல் பர்ச்சேஸ் பண்ணணும் யோசிக்காதீங்க. அதில் வந்து எது ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்புறம் ஏவோ டோக்கன்ஸ் வந்து 2 டைம் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூயா டோக்கனும் வந்து 2 டைம் தான். அதனால் நீ உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரொம்ப கம்மியாக விழுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கம்மியான டைமில் இருக்குது வாங்கிங்க. இப்போ வந்து நான் வந்து எதுவுமே வாங்க போகிறேன்னா ஏவோ டோக்கன் வாங்க போகிறேன். ஓகே, அப்புறம் சிம்பிளாக வந்து M4 M1 ஏவோ டோக்கன் 2 டைம் தான். இப்போ வந்து நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். 2 டைமண்டுக்கு வந்து 50 டோக்கன் வந்து நான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுவும் வந்து ஒரு ஒர்த்தான பர்ச்சேஸ் தான் மாப்பில. அப்புறம் 2 டைமண்டுக்கு நீங்கள் வந்து 50 டோக்கன் எங்கேயுமே வாங்க முடியாது. இப்போ வந்து மறுபடியும் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரீ தான். அப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான். இப்போ வந்து நான் மறுபடியும் ஸ்பின் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சிம்பிளாக கவலையே படாதீங்க. நான் டோட்டலாக 150 டைமண்டுக்குள்ள இந்த 2 பண்டலுமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் எனக்கு 60% டிஸ்கவுண்ட் விழுந்திருக்கா. இப்போ மறுபடியும் வந்து பூயா பாஸ் அந்த டோக்கன் 50 டோக்கன் வந்து வாங்க போகிறேன். இது வந்து ஒரு ஒர்த்து தான் மாப்பிள, 4 டைமண்டுக்கு வந்து ஒர்த்து தான். இப்போ வந்து மறுபடியும் வந்து லெஃப்ட் சைடில் ஃப்ரீ. ஓகேவா? அப்புறம் இப்போ பாருங்கள், சிம்பிளாக வந்து மறுபடியும் போடுறேன். அப்புறம் 9.99 2 வந்து நிற்கிற வரைக்கும் வந்து நீங்கள் லக்கி வில்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது மாப்பிள, 70 டைம் டிஸ்கவுண்ட் விழுந்திருக்கு. இப்போ மறுபடியும் நான் வந்து பூயா பாஸ் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். என்னடா மாப்பிள பூயா பாஸே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ டைம் செலவாயிருக்குன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2, அப்புறம் ஒரு 4, இப்போ வந்து ஒரு 4 டைம். டோட்டலாக வந்து நமக்கு வந்து ஒரு 10 டைம் வந்து செலவாயிருக்கு. அதுக்குள்ளேயே வந்து 4 டிஸ்கவுண்ட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 99 விழுந்துச்சு. அப்போதான் 99 9 விழுந்தால் மட்டும் பண்டல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து எதுக்குமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் ரைட் சைடில் ஒரு பண்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இது வந்து நியூ பண்டில். இது வந்து என்ன சொல்லுது மாப்பிள, இதுவும் அத்தனை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அத்தனை ப்ரோக்ராம் படி பண்டல் இருக்குது, இதுவும் அத்தனை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அத்தனை ஸ்டோரில் ஆல்ரெடி இருக்குது, பட் 1500 டைம் வந்து தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து வெறும் 99 தான். அதனால் நெக்ஸ்ட் அதை பர்ச்சேஸ் பண்ணும். இப்போ வந்து புதுசாக அந்த பண்டல் நான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 9 டைம் சொல்லும்போது க்ரீன் கலர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம புதுசாக அந்த பண்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். லக்கி வில்ல 99 ரேம்னு கொடுத்து இப்போ தான் நமக்கு 110 ரேம் வந்து தான் செலவாயிருக்கு. டோட்டலாக வந்து 110 ரேம் வந்து தான் செலவாயிருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரைஸில் வந்து ஃப்ரீ போடுமா? இப்போ வந்து நான் சொல்கிற ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பின் போடுறோம். நமக்கு வந்து என்ன சொல்லுது 55 விழுது. ஓகே, அப்புறம் இப்போ எப்போ அவ்வளோ பண்டல் வாங்குறது 600 டைம் 700 டைம் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரைஸில் வந்து கீழே வந்து ரிஃப்ரெஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுவோம். மறுபடியும் வந்து நமக்கு பண்டல் வருமா அப்ளை ஆப்தான் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அப்போ டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கம்மி டைமில் அப்புறம் கம்மி டைமில் இருக்கிறது வாங்க போகிறோம். அப்புறம் ஏவோ டோக்கன் அப்புறம் ஸ்கேர் இருக்குது பார்த்தீங்களா, 4 டைம் வந்து 50 டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கும். நம்மகிட்ட 3 டைம் இருக்கிறதுனால வீக்லி மந்த்லி ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். இப்போ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ டைம்னு கனெக்ட் பண்ணிங்க, டோட்டலாக வந்து 114 டைம் வந்து செலவாயிருக்குது. ஓகேவா? அப்போ நான் 150 2 பண்டல் வாங்குறேன்னு இப்போ வந்து 150 2 பண்டல் வாங்கி காட்டுறேன். இப்போ மறுபடியும் நமக்கு என்ன டிஸ்கவுண்ட் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 விழுந்திருக்கு. அப்புறம் 80க்கு வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 4 டைம் வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். மற்றபடி நீங்கள் எப்படி ரிப்ளேஸ் பண்ணாலும் இந்த 4 பண்டல் தான் வந்து ஈவெண்ட்டில் இருக்கும். ஆல்ரெடி நான் எல்லோ கலர் வச்சிருந்தனால அந்த பண்டல் மட்டும் வராது. ஓகே, இப்போ வந்து நம்ம மறுபடியும் என்ன பர்ச்சேஸ் பண்ண போனால் ரிஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ரைட் சைடில் வந்து கீழே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அதில் வந்து மறுபடியும் பண்டல் வரும். அதேமாதிரி வந்து ஏவோ டோக்கன் வந்து 4 டைமில் வந்து தான் நிற்கும். 4 டைம் இல்லை, 2 டைம்லேயே வந்து தான் நிற்குது. அதனால் நான் வந்து சிம்பிளாக வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏவோ டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 2 டிஸ்கவுண்ட் தான் இருக்கும். ஒன்று வந்து 9 ரேம்டு, இன்னொன்று வந்து 50% டிஸ்கவுண்ட். 9 ரேம்டு விழுந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது, பண்டல் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா 50% தான், மறுபடியும் ஏவோ டோக்கன் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஸ்பின் போடுவோம். ஓகே, அப்போ தான் சிம்பிளாக எது நிற்குன்னு பார்த்தோன்னா 50% தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு கவலையும் கிடையாது, மறுபடியும் வந்து ஏவோ டோக்கனே வாங்கிக்கலாம். அப்போ தான் ஏவோ டோக்கன் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலை தேவையில்லை. அப்படியே வந்து ஏவோ டோக்கன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக எவ்வளோ டைம்னா
ஒரு 230 ரெய்ம்ல வந்து தான் செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். 240 வச்சிங்களேன், அத்தனை 240 ரெய்ம்ல வந்து தான் செலவாயிருக்குது. இப்போ வந்து லாஸ்ட் வந்து 9 ரெய்ம் ஸ்பின்னு. இது வந்து ஸ்பின் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஓகே, அப்படியே டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பண்டில் வந்து நமக்கு 9 ரெய்ம் வந்து தான் கொடுக்குறாங்க. நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஆனால் உங்களுக்கு இந்த பண்டல் பிடிக்கலாமாப்பில், அத்தனை எனக்கு பச்சை கலர் பண்டல் பிடிக்கல, எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் வந்து கீழே வந்து 10 டைம்னு கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து நிற்கிற வரைக்கும், இல்லை வந்து ரெட் கலர் தான் பிடிக்கும்னு நினச்சேன், ரெட் கலர் வரைக்கும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து க்ரீன் கலர் ஓகே தான், அதனால் நான் வந்து க்ரீன் கலரே வந்து வாங்கிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 9 டைம்னு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண போய்க்கிறோம். அத்தனை டோட்டலாக ஒரு 145 தான் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்து 150 நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ரெண்டு பண்டல். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு 150 செலவு பண்ணுறோம். அதேமாதிரி வந்து ரெண்டு பண்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். டோட்டலாக ஒரு 350-300 வந்து 4 பண்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏஓ டோக்கன் வந்து ஒரு 200, பூயா டோக்கன் ஒரு 100, அதேமாதிரி வந்து ரெண்டு பண்டல், அதெல்லாம் வந்து சில்லற ஐட்டங்கள் சொல்ல. ஓகேவா, அத்தனை டோட்டலாக நம்ம வந்து என்ன சொல்லுங்கள், ஒரு ஒர்த்தாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். நீ இந்த ட்ரிக்கில், நான் சொல்கிற ட்ரிக்கில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இங்கே வந்து ரீப்ரெஸ் பண்ணேன், ஒன்றுமே வந்து 70 ரேமுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 50 ரேம் செலவாகுமாப்பில், அதுதான் வந்து நான் பிரச்சனை. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒர்த்து தான், உண்மையில சொன்ன அந்த ஈவெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். யார் யாரெல்லாம் வந்துட்டு அந்த ஈவெண்ட் ஒர்த்துன்னு சொல்கிறீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட்னு சொல்வேன். இதில் டோட்டலாக ஒரு 400-300 டைம்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு லூட் பாக்ஸ், ஒரு பேக் பேக், க்ளோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து என்ன சொல்லுங்கள், கம்மி டைம் அப்போ நமக்கு வந்து 70% டிஸ்கவுண்ட் வேணுனால வந்து கன் பாக்ஸ் வாங்குறேன். இப்போ நம்மகிட்ட ஒரு 46 டைம் தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. மறுபடியும் வந்து நாளைக்கு வந்து வீக்லி மந்த்லி இருக்குது, அதில் வந்து நான் கரெக்டாக வந்து நான் சொல்லுங்கள் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரு 350 ரேம், இந்த 50 ரேமில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறது விட்டுருங்க. மற்ற 300 டைமில் வந்து பண்டல் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து மறுபடியும் வந்து 60% வந்து டிஸ்கவுண்ட் விழுந்திருக்கு. அதனால் ரைட் சைடில் எது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டஸ்டிகில் வந்து நான் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் டஸ்டிகில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதை அப்புறம் கன் பாக்ஸ் டைமிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 9 ரேமில் விழுமா விழாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழவில்லை. மறுபடியும் வந்து 75% டிஸ்கவுண்ட்டு. இதில் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுது மப்பில் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் போயிட்டு உடனே டாப்அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். நான் ஆல்ரெடி வீக்லி மந்த்லி போட்டு வச்சிருந்தாலும் நான் வந்து நான் க்ளைம் பண்ணி மறுபடியும் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நம்மளோட சபதம் என்னன்னா அந்த 300 டைமுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 170 ரேமில் வந்து தான் செலவு பண்ணிடுவோம். 30 ரேமில் அப்படியே வச்சிருக்கோம். நாளைக்கு வந்து அந்த 100 டைமில் க்ளைம் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் பண்டில் நம்ம வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன சொல்லுது மப்பில் நம்ம சூழ்நிலை பட்ஜெட்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நான் டாப்அப் பண்ணுறது வந்து நான் குறைச்சி வச்சிருக்கோம். சரி ஓகே, அத்தனை சிம்பிளான ஒரே விஷயம் தான். இப்போ வந்து 170க்குள்ளே நான் ரெண்டு பண்டில் ஏவோ டோக்கன்ஸ் எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு 4 ஸ்பின் தான் இருக்குது, அதில் வந்து 2 50% விழும். அதில் 50% விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்மி டைமில் இருக்கோ அதை பார்த்து வாங்கிங்க. அதேமாதிரி வந்து 99 விழும்போது இன்னொரு பண்டலும், அதேமாதிரி வந்து 9 ரேம் விழும்போதும் ரெண்டு பண்டலை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் இருக்கு இதான் மாப்பில், அப்போ நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க. 9, 99 இது ரெண்டு விழும்போது மட்டும் தான் பண்டல் வாங்கணும், மற்றபடி இதிலையுமே வந்து பண்டல் வாங்காதீங்க. இப்போ வந்து நான் எப்படி பண்டல் பர்ச்சேஸ் பண்ணணும், இதேமாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கணும். ஓகே, அப்போ ரைட் சைடில் ரீப்ரெஸ் பண்ணி தான் வாங்கணும். சரி ஓகே, இது வந்து நாளைக்கு வந்து நான் அந்த ரெண்டு பண்டல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீடியோ போடணுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க.